பேப்பர் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். கோன் மாதிரியும் கொடுப்பாங்க, இல்லை ரோல் பண்ணியும் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு போகும், இல்லட்டா ரொம்ப சாஃப்டாக வர ஆரம்பிச்சிடும். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தண்டவாளக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த தண்டவாளக்கல் பார்த்தீங்கன்னா ராஸ் குக்கர் வெப்சைட்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா உட்டன் ஹேண்டிலோட திக்னஸும் நல்லா இருக்குனால ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி மைல்டான சோப்பில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கருகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு இதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இப்போ எண்ணெயை தொடச்சி எடுத்துட்டு ஹீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு தண்ணி தொளிச்சுட்டு இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அவங்க ஏற்கனவே இதை ப்ரீ சீசன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறனால வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அடுத்து நம்ம தோசை ஊற்றினாலே தோசை சூப்பராக வர ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள் தோசை நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்குது பாருங்கள். கோன் ஷேப்லேயும் கிடைக்கும், அதே நேரத்தில் நீங்கள் ரோல் பண்ணாலும் உங்கள் பேச்சை நல்லா கேட்கும். இந்த தோசை எடுக்கிறதுக்கு தோசை கரண்டியே தேவையில்லை, கைட்டு அந்த மாதிரி எடுத்தாலே சூப்பராக உங்களுக்கு வந்துடும். தோசையும் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். பேப்பர் ரோஸ்ட் வேணுன்னா ஹோட்டலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, ராஸ் குக்கர்ல இருந்து தண்டவாளக்கல் தோசைக்கல் வாங்கி ட்ரை பண்ணாலே போதும், மொறு மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். இவங்க வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன், விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.